தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றதுக்காக இல்லை, என் அக்காவுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துட்டீங்களே அதுக்காக தேங்க்ஸ் சார். சும்மா சொல்லக்கூடாதியா, பெரிய கில்லாடியா நீ. இந்த 3 மாசத்துல என் லைஃப்ல எவ்வளவு டர்னிங் பாயிண்ட்ஸ்! நான் பாட்டுக்கு இங்க சும்மா இருந்தேன், என்ன இங்கிருந்து சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பி அங்க ஒரு பொண்ணை லவ் பண்ண வச்சு, அந்த பொண்ணு யாருடானா என் அக்கா வாழ்க்கையை நாசமாக்கினோட தங்கச்சியை ஆக்கி, சரி அவனை பழி வாங்கணும்னு நினைச்சா அவன் குடும்பத்திலேயே ஒருத்தனை எங்க அக்கா கல்யாணம் பண்ணி வச்சு என் கையை கட்டி போட்டுட்டியே. நீ சாதாரணமான ஆளே கிடையாது, பெரிய ஸ்கிரீன் பிளே ரைட்டரியா நீ. ஆனா ஒண்ணு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அவனை நான் நேரில் பார்த்தேன்னா நிச்சயமாக நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ என்னோட மனசையும் கையையும் வாழாலே கட்டி போட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிடு ப்ளீஸா. ஆ, அப்புறம் இந்த பிள்ளையார் பிடிக்க அனுமாரம் முடிஞ்சதும்பாங்க, நான் அனுமார் உன்னை பிடிச்சி அழகாக ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கதையை சுபமாக முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஓகே, ஒரே தங்கச்சி பூஜா. என்னோட பிசினஸ் ஃபேக்டரி அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் நான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்பவும் சொல்றேன், நான் இங்க வந்தது காரணமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். ஒவ்வொரு நாட்டுக்கு போன ஒருத்தி கல்யாணம் பண்ணிப்பேன், அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்தா அப்படிதானே? என்ன சொன்ன? லைஃப் வேற, லவ் வேற, பட் ஸ்டில் ஐ லவ் யூ. நோ, ஐ ஹேட் யூ. ஏன் பூஜை எல்லாம் பிரஸ் பண்ற? ஃபாரின்ல இதெல்லாம் காமன். ஒன்னு பண்ண, நீ என் கூட ஃபாரின் வந்துரு. வேண்டாம், எனக்கு ஃபாரின் வேண்டாம், அந்த கேவலமான பண்பாடும் வேண்டாம். ஒருத்தனுக்கு ஒருத்தி அதான் எனக்கு தெரியும். நான் இந்தியாவில் பிறந்தவன். இந்தியா, இந்தியா, இந்தியாவில் அப்படி என்ன இருக்கு? வறுமை, பிணி, குப்பை, கூலம், வெயில், வேர்வை, இப்படி அடிக்கிட்டே போலாம். சுருக்கமா சொன்ன, இந்தியா ஒரு பிச்சைக்கார நாடு. காதல கேவலப்படுத்தின தாங்கிட்ட பிறந்து வளர்ந்த நட்டை கேவலப்படுத்துறியே. மூஞ்சு பார்க்க எனக்கு அசிங்கமா இருக்கு. வெளியில போ, போட வெளியில, போட வெளியில. என்ன ஒரு ஆம்பளை கூட பார்க்காம அசிங்கப்படுத்திட்டல, உன் திமிர் அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த கல்யாணம் நடக்காது. இந்த திமிர் பிடிச்சவளோட தம்பிக்கு என் தங்கச்சியை கொடுக்க மாட்டேன். மீனோ, பாப்பலாம். சொல்றல, வர மாட்டேன். நீங்க என்ன காதலிச்சது, என்ன ஏமாத்தினது, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நான் மறக்கல, எதையுமே மறக்கல, மறக்கவும் மாட்டேன். அப்ப நான் நடந்துகிட்டதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மேல உள்ள கோவத்தினால அவங்கள பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். மீனோ, கிளம்பு. நான் வரமாட்டேன். இத்தனை நாள் பூஜா ஏன் இப்படி இருக்கான்னு நினைச்சு நான் குழம்பிட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் நீதாங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பவும் நீ அவளுக்கு செஞ்ச துரோகத்தை பத்தி பேச நான் வரல. இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு, அதையே மனசுல வச்சுக்கிட்டு நிச்சயார்த்தம் பண்ண இந்த கல்யாணத்தை நிறுத்திடாது ப்ளீஸ். நிச்சயம் பண்ணது அவன், அவங்க கிட்ட கேளுங்க. நாராஜ், எதையும் பேசி தீர்த்துக்கலாம், அவசரப்படாதீங்க.
உங்க கோவத்தால உங்க தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. மிஸ்டர், உங்க தங்கச்சி ஒழுங்கா வளர்க்க தெரியல, அப்புறம் என் தங்கச்சி பத்தி பேச போயிட்டீங்களா? நாகராஜ், ஆரம்பத்திலிருந்து நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்க. நியாயமா பார்த்தா அவங்க தான் உன் மேல கோவப்படணும். ஏதோ பெருந்தன்மையா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ தான் தப்பு பண்ற. சேகா, எனக்கு ஏற்பட்ட அவமானம், அசிங்கம், அதனால ஏற்பட்ட காயம், அது என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் திஸ். நோ, மீனுவை கூட்டிட்டு போக நான் அலோ பண்ண மாட்டேன். ஏய், யாரா நீ? உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதோ சொந்தக்காரன் சொல்லி மரியாதை கொடுத்துருக்கேன், அந்த மரியாதை காலத்துக்கு போடா. தம்பி, மறுபடியும் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் யோஜனை பாருப்ப. ஓ மை காட், முடியாது முடியாதுன்னு சொன்னா மறுபடியும் பிச்சைக்கார மாதிரி கெஞ்சி தூக்கிங்களே. தமிழ் எனக்கு மனதோஷமே கிடையாதா? என்ன சொன்ன, என்ன சொன்ன? என்ன ராபர்ட் கிளே ஃபேமிலியாடா? உன்னை கொலை பண்ணி போடுவேன். யாருக்கிட்ட பேசி சொல்றா கேட்டான்? முடியும் சொல்றேன்ல. இத பாரு, இப்ப நான் தடுக்க இல்லைன்னா இங்க என்ன நடந்திருக்கும்னு சொல்ல முடியாது. நாகராஜ், இப்ப நீ என்னுடைய விருந்தாளி. வீடு தேடி வரவன் விரோதியா இருந்தாலும் கூட அவனை நண்பனா வரவேற்கிறதான் தமிழனுடைய பண்பாடு. அதனால் தான் நீ தமிழனை பத்தி தரக்குறைவா பேசும்போது உன் நாக்க அறுக்காம விட்டோம். இந்த இனிமேல் என்னுடைய பொறுமையை சோதனை பண்ணாத, மரியாதையா போயிடு. போப்பா மீனு, என்னடி இது? மீனு இழுத்துட்டு போறான், நீங்களும் சைலண்டா இருந்தீங்களா என்ன? எங்கடா போயிட போறான்? ஏர்போர்ட்டுக்கு தானே. விஜய் எங்கடா? நீங்க யாரு சார்? அவளோட அண்ணன். நான் அவளுக்கு புருஷன். தாலி கட்டியா? என்னைக்கு அவனுக்கு நிச்சயம் ஆனாலோ அன்னைக்கு அவனுக்கு மனைவி ஆயிட்டான். இது எங்க நாட்டு வழக்கம், புரியுதா மச்சான்? வேண்டாம், நான் தகராறு பண்றதுக்காக வரல, என் வைஃப கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். என்னடா சொன்ன? திருப்பி அடிச்ச தலை திரும்பிடும். மச்சான் ஆச்சுன்னு பாக்குறேன், மரியாதையை காப்பாத்திக்க. Ooh!
என்ன சார் அப்படி பாக்குறீங்க? பழக்கமா இது மாதிரி கிளைமாக்ஸ் இல்ல, போலீஸ் வரும், ஒரு சேஞ்சுக்காக நாங்க வந்திருக்கோம். அப்பா உங்க மருமகளை கூட்டிட்டு வந்துட்டேன், இந்தாங்க. எங்க அக்காக்கு நீங்க லைஃப் கொடுத்துட்டீங்க, உங்களை நல்ல தேங்க்யூ சோ மச். என்னடா அப்படி பாக்குற, தப்பு பண்றது சகஜம்தான், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அதை நினைச்சு ரியலைஸ் பண்ணும், இல்லனா நம்மளாம் மனுஷன் சொல்லிக்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. I'm sorry. எங்கிட்ட எதுக்கிட்ட சொல்ற? அங்க கேளு. I am very very sorry. எல்லாரும் என்ன மன்னிச்சிடு. பரவாயில்லப்பா, தமிழனுடைய பண்பாடு மறப்போ மன்னிப்போங்கிறதானே. டாடி, நான் டைரக்ட் பண்ண போற படத்துக்கு டைட்டில் பிடிச்சிட்டேன் டாடி. என்னடா அது? என்றென்றும் காதல்.